ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி கிச்சன். வாங்க, நாம் இன்னைக்கு மகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல சத்தான ஒரு உளுந்து சட்னி எப்படி செய்ய பண்ணுறதை பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த வெறும் உளுந்து வச்சு மட்டும் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உடம்புல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க, நாம் இன்னைக்கு அந்த சட்னி எப்படி செய்ய பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம சேனலுக்குள்ள போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பாருங்கள், அதில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நாம் உளுந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உளுந்து சட்னி தாங்க செய்ய போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உளுந்து சத்துள்ள ஒரு சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லாவே இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஒரு சத்துங்க, அதில் நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலர் மாறுது. இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மாறி ஒரு பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு நல்லாவே இது வரப்படட்டோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாருங்கள், உளுந்து வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து வந்துருச்சு. இது கூடவே நான் ஒரு 4 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன், வெற மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணுன்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகாய் எடுத்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் சட்னி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பூண்டும் சேர்க்க மாட்டேன், புளியும் சேர்க்க மாட்டேங்க. அதில் பூண்டு புளி இல்லாமலே சட்னி அவ்வளோ ஒரு மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்காக இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து இட்லி தோசைக்கு அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 தக்காளி எடுத்திருக்கேன், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் உளுத்த மாப்பு ஒருத்த அதே பேனில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தக்காளி நல்லா வந்துட்டு இதில் வதங்கி வரணுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கி கொடுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட மஞ்சள் பொடி நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆறட்டும். இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் பாருங்கள். நான் முதல்ல வந்து உளுந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, அது நம்ம ஓரளவுக்கு இப்போது நல்லா புறப்புறான்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள், நல்லா உளுந்தை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன், ஒருப்பட்ட உளுந்தை. இப்போ நம்ம இது கூடவே நல்லா வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வதக்கிட்ட தக்காளி சேர்த்துட்டேன் பாருங்கள். அது இருந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்து இதில் அப்படி கடையிலேருந்து கழுவி ஊற்றிக்கலாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் இப்போ நமக்கு பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சத்தான ஒரு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ நாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு பாருங்கள். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நாம் இதுக்கு இப்போ இட்லி வந்து கூட வச்சு சாப்பிட்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு உளுந்து சத்தான உளுந்து சட்னி எப்படி செய்யறத பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நான் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன்.